வணக்கம், உங்களை சங்கீதா சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காஞ்ச மிளகாய் மட்டன் பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பேர்ணாம்பட் ஸ்பெஷல். தேவையான பொருட்கள் பச்சரிசி நானு நாலு அழாக்கு இதுல எடுத்திருக்கேன். நானு இஞ்சி பூண்டு கல்லுப்பு மஞ்சள் தூள் சோம்பு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் தயிர் காஞ்ச மிளகாய் புதினா தக்காளி மட்டன் வெங்காயம் நம்ம இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் இதுல நாலு அழகு அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கான அளவு இப்ப நான் போடுறேன். நான் ஒரு புடி இஞ்சி போட்டுக்கணும், ரெண்டு புடி பூண்டு போடணும், இருபது காஞ்ச மிளகாய் போடணும், நாலு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு இதை அரைப்படுறதுக்காக இப்ப நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, வெங்காயம் அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா அதை சேர்த்துக்கிறேன், புதினா இலை ஒரு குடி போட்டு அரைச்சிக்கலாம், கூட பட்டை லவங்கமும் சேர்த்துக்கணும், மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம. இப்ப குக்கர் காஞ்சிச்சு. இப்ப குக்கர்ல வந்து நம்ம எதுல நாள் எடுத்தோமோ அதுல ஒன்னு எண்ணெய் ஊத்திக்கணும்னா கரெக்டா இருக்கும் எண்ணெய், எந்த மிஸ்டேக்கும் வராது, ஜாஸ்தி கம்மி எதுவும் வராது. எண்ணெய் காஞ்ச உடனே பிரிஞ்சி இலை போட்டுடலாம், ரெண்டு பட்டை லவங்கம் நாலு லவங்கம் அன்னாசி பூ ஒன்று அது போட்டுடலாம். அது பொறிட்டோன்னு பச்சை மிளகாய் போட்டுடலாம். அது பொறிட்டோன்னு வெங்காயத்தை போட்டுடலாம். நாலு வெங்காயம் நீட் நீட்டாக அரிஞ்சு போட்டுடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் அரைக்கிறப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கினேன், இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கினேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின உடனே அதில் ஒரு கால் டீஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். அது போட்டோம்னா கலர் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். நம்மளுக்கு இதை போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ போட்டுடலாம். இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இது வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி எட்டு தக்காளி மீடியம் சைஸ் அரைச்சி வச்சுருக்கேன் நான், எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனும் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம். நான் நாலு அழகு போட்டிருக்கேன்ல, முதல்ல ரெண்டு ஸ்பூன் போட்டேன், இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கறிக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு அரை கப் தயிர் ஊற்றிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கலாம். இது மாதிரி நல்லா வதக்கினே இருக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கணும். இது மாதிரி நல்லா வதங்கின உடனே எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். வதங்கி வந்தோடனே மட்டன் பீஸ்களை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இது மாதிரி நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம் வேக வைக்கிறதுக்கு. நம்ம நாலு அழாக்கு அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால மொத்த தண்ணியோட அளவு வந்து எட்டு அழாக்கு தண்ணி அளவு கணக்கு வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெண்டு அழாக்கு ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ ரெண்டு அழாக்கு தண்ணி நான் ஊற்றிட்டேன். நான் இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வரட்டோன்னு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நிறுத்திக்கலாம். ஒரு விசில் வரட்டோன்னு இதை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் பொறுத்து நிறுத்திட்டு இப்போ ஸ்டீம் அடக்கட்டோன்னு இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம்.
இப்போ கறி வெந்துடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். கறி வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். ஊற வச்சிருந்தோம் இல்லையா அரிசி, அந்த அரிசியை வந்து நம்ம தொண்டியானத்தில் கொட்டி வடிகட்டிக்கலாம். இந்த அரிசியை வடிகட்டிட்டு நம்ம நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் அரிசி போடுறதுக்காக நான் பெரிய குக்கர் எடுத்துக்கிட்டேன். நான் தண்ணியும் பக்கத்தில் சூடு பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சூடு ஏறட்டோன்னு அரிசியை தள்ளிடலாம். அரிசியை நம்ம நெய்யில் வதக்கணும். அப்படி வதக்கினோம்னா குழையாது, பல பலன் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரிசி நல்லா சூடு ஏறட்டோன்னு மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை தூக்கி ஊற்றிடலாம். தண்ணி சூடு பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியும் தூக்கி ஊத்திடலாம். முதல்லயே நான் கறி வேக வைக்க சொல்ல 2 அழகு ஊத்திட்டேன், இப்ப வந்து 6 அழகு ஊத்திட்டேன். மொத்தம் 4 அழகு போட்டோம், 8 அழகு தண்ணி சரியா போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடிய சும்மா நம்ம மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பி கலந்து விடலாம். நடுவில் ஒரு வாட்டி நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். குக்கரை திறந்து பார்த்து ஒரு கலர் கலரிட்டு உப்பு சரி பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம லைட்டாக தூள் உப்பு தான் தூவணும். இது மாதிரி இதை திறந்து இதை நல்லா கலரிடலாம். இப்போ தண்ணி எல்லாம் இழுத்துக்குச்சு. இப்போ புதினா இலைய கொஞ்சம் தூவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு 8 நிமிஷம் இருக்கட்டோன்னு நிறுத்திடலாம். பிரியாணி ரெடி ஆகிடும். 8 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு, ஸ்டீம் அடங்கட்டோன்னு குக்கரை நிறுத்தியாச்சு. சுவையான பிரியாணி ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.